ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் கேஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உக்காரை அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் அண்ட் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிரசாதமாகவும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அம்பாளுக்கு உகந்தது. எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 3/4 கப்பு கடலைப்பருப்பையும் 1/4 கப்பு பைத்தம்பருப்பையும் நான் நல்லா வறுத்துட்டு 2 மணி நேரம் போல் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து பைத்தம்பருப்பு வேண்டாம் அப்படின்னாக்கா 1 கப் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி கலந்துருப்பேன். ரொம்ப தண்ணி கலந்து மழமழன்னு அரைச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, உங்களுக்கு உதிரி உதிராக வராது. ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு 10 நிமிஷம் போல். இதுக்காக இட்லி பிளேட்ஸ்லாம் இந்த மாதிரி நல்லா நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா பேஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு காட்டுறேன். இதை வந்து நம்ம நல்லா ஆவி கட்டி வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு குவான்டிட்டி எடுத்ததுனால ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வெல்லம் எடுத்துக்கணும், அதில் பாதி ப்ரொபோர்ஷன் வந்து தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து உருட்டு பதம் வரணும். நான் காட்டுறேன் எப்படி வரணும்ன்ட்டு. ஸோ கொதிக்கிற இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிற இட்லியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆற விட்டுடலாம். இதை நம்ம திருப்பியும் அரைக்க போகிறோம்க்காக கொஞ்சம் ஆற விடுறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ தான் நமக்கு உதிர் உதிராக கிடைக்கும். பார்த்திங்கன்னா பதம் ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், இதை ஏலக்காய் தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய சிரப்பு அதை விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நல்ல உருட்டை வரணும். ஒரு பால் மாதிரி, சாஃப்ட் பால் கிடையாது, ஹார்ட் பால். உருட்டை வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு தட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டங்குன்னு சத்தம் கேட்கும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். ஸோ இதை இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் உக்காரை வந்து உங்களுக்கு வந்து நல்லா உதிர் உதிராக கிடைக்கும். ஸோ ஓகே, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இமீடியட்டாக இப்போ நம்ம வந்து இதை இந்த இட்லீஸை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம இந்த பாகோட நம்ம சேர்க்கணும். கிரைண்ட் பண்ணிடலாம். பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த மாதிரி உதிர் உதிராக உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து 2 இடா போட்டு பல்ஸ் பண்ணேன், ஏன்னா எனக்கு அளவு பத்தலைன்றதுனால 2 இடா போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகில் சேர்த்துடலாம். லோ ஹீட்டில் வச்சு செய்யுங்க. ஒரு நிமிஷம் போல் கலந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 4 நிமிஷம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உதிர் உதிரான உக்காரை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் நெய்யும் அதில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டோம் அப்படின்னாக்கா நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு உக்காரை. எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் போதும். அப்புறம் 10 கேஷ்யூ நட்ஸ் உங்களுக்கு வேணும்னா உலர்ந்த திராட்சையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமாக்க நம்மளுடைய உக்காரையில் அப்படியே கலந்துட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான உக்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கும்பகோணம் கேஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.